அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க திங்கக்கிழமை அன்று வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சிவபெருமான் கூறினால் திங்கக்கிழமை அன்று ப்ளஸ் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் கூட இருப்பதனால் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளன்று குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் எல்லாருமே எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல வந்து வராகி எண்ணெய் வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து தீர்வதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வராகியம்மன் படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். உங்கள் கையில் எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. சிவபெருமான் பார்வதி படம் இருந்துச்சுன்னா அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த திங்கக்கிழமை என்று சிவபெருமானை பார்வதி நம்ம வழிபட குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவி எப்போதுமே பிரிவில்லாமல் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுக்கு எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சிவபெருமான் படமும் பார்வதி தேவி படமும் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வராகினி படம் இருக்குது அப்படின்னா அது எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பூஜையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க அல்லது வேப்பெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீரும். இப்போ வந்து வேப்பெண்ணெய் கையில் கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு கொத்து வேப்ப இலையை நம்ம நீங்கள் பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த வேப்பிலையை வச்சுட்டு அதற்கு மேலே அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த தீப வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு வரும், அதாவது ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக அவங்கள ஏதாவது நினச்சிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் அவங்க கூட சண்டை போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தான் பிரச்சனை சின்ன சின்னதாக பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களும் இந்த மாதிரி தீபம் ஏற்றும்போது அந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும். நீங்கள் நெய்வேத்தியமாக பச்சரிசி சாதம் வைப்பது ரொம்ப சிறப்புக்குரியது. பச்சரிசி சாதம் வடித்து அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அல்லது பருப்பு வைத்து நீங்கள் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைத்து அதை நீங்கள் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் பழங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கோங்க, நாங்கள் வந்து நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளும் தீரும்னா நிச்சயமாக 100% உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீரும். முதல்ல வந்து கணவன் மனைவி ஒரு ஃபேமிலி ஒற்றுமையாக இருந்தாலே போதும், நமக்கு வந்து பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு தானாக விலகும். அதனால் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை வந்து அன்றைய நாள் பிரச்சனை அன்றையோடு நீங்கள் முடிக்க பாருங்கள். இழுத்துட்டே போனீங்க அப்படின்னா பிரச்சனைகளும் இழுத்துட்டே போகும். மந்திரங்கள் வந்து ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 21 முறையோ அல்லது 108 முறையோ நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம், ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குடும்ப ஒற்றுமைக்காக வழிபாடு. இன்றைய நாள் கிருத்திகை இருப்பதனால் முருகனுடைய வழிபாடும் நமக்கு ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த முருகனுடைய வழிபாடு எதற்காக அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வதற்காக, இன்னல்கள் நீங்குவதற்காக இந்த வழிபாடு நம்ம பண்ணலாம். கிருத்திகை அன்று நம்ம வந்து 6 தீபம் ஏற்றி வைத்து சரணபவ கோலம் போட்டு, அதாவது நட்சத்திரம் கோலம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்து பக்கத்திலையும் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வைத்து 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனுடைய சிலையோ படமோ இருக்குன்னா அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாலே உங்களுக்கு எல்லா வித சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க கூட இந்த கிருத்திகை அன்று முருகனை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், திருமண தடைகள் வந்து நீங்கும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து ஒரு தடையாகவே போய்கிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்த உடனே அமைஞ்சிடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் வந்து நிறையாக ஏற்படும். அந்த தடைகள் வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னா நமக்கு முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று சஷ்டி தினத்தன்று முருகனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய நினைத்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். முருகனுடைய ஆற்றல் அந்தளவுக்கு சக்தி உள்ளது. நம்ம நினைத்ததெல்லாம் நடத்தி வைக்கக்கூடியது முருகனுடைய வழிபாடு. நீங்கள் வந்து முருகனை வந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் வந்து கல்வியிலேயே நல்லா படிப்பாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், நினைச்சது நடக்கும். தொழில் வைத்திருப்பவர்கள் கூட வழிபாடு செய்யும்போது தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும். இந்த நாளை வந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்று இது திங்கக்கிழமையன்று மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க. இது எது சொந்த வீடு அமையணும், வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அந்த தீபத்தானது, அதாவது வெற்றிலை ஏற்றி வைத்து அந்த தீபமானது நமக்கு வந்து நம்மளுடைய வேண்டுதலை வெற்றியை கொடுக்கும். நம்மளுடைய வீடு வந்து சீக்கிரமாக கட்டி முடியப்படும்.
அதே போல தான் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வெற்றில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதல் வந்து வெற்றியை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு செய்கிறவங்க முருகனுடைய வழிபாடு செய்யுங்க, வராகினி வழிபாடு செய்கிறவங்க வராகினி வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானை வழிபாடு செய்கிறவங்க சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது ஒரே வழிபாடாக கூட நீங்கள் வந்து செய்து வழிபாடு செய்து சிறப்பாக பூஜை பண்ணலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை வந்து இந்த நாள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த நாள் மிக சிறப்பான நாள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.